उपवीतिनम् ऊर्ध्वपुण्ड्रवन्तम् प्रजगत्पुण्यपणम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाघ्रमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. நேத்தி வேத நித்தியத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னு பொதுவாக பார்த்துட்டோம். அதை தான் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ல போற. இவோ இவ ஆக்ஷேபம் பண்ற நைமித்திக பிரளயம், மகாப்பிரளயம், நைமித்திக பிரளயம்னு வருது. இந்த மாதிரி பிரளயங்கள்லாம் வரைச்ச இந்திரன் இந்திர வியக்திங்கிறது போயிடுறது. அப்ப என்ன பண்றது, திருப்பி ஒரு இந்திரனை உற்பத்தி பண்ணணும். இந்திரனை உற்பத்தி பண்ணணும்னாக்க வேத சப்தங்களை கொண்டுதான் இந்திர உற்பத்தின்றது உண்டாகிறது உண்டாகிறது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப அதனால இப்போ யாரு பண்ணினது, பிரஜாபதி பண்ணின. அந்த பிரஜாபதின்றது யாரு அப்படின்னாக்கா சாதாரணத்தையா பகவான் தான். ஆனால் பொதுவாக லோகத்துல பிரஜாபதி அப்படின்னாக்கா சதுர்முக பிரம்மாவுக்கு தான் பேரு. அவர் கூட நாசம் அடைஞ்சிடுறாரு இல்லையோ, ஆ பிரம்ம போனா அல்லோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. அதனால சதுர்முக பிரம்ம லோகத்துல எல்லாருமே வந்து இதுவா போயிடுறா, பிரளயத்தை அடைஞ்சிடுறா அப்படின்னு தானே இருக்கு. அதனால இப்ப வந்து பிரஜாபதி வந்து சப்தத்தை கொண்டு சிருஷ்டி பண்ணன்றது எப்படி வரும் அது? அப்போ சப்தமும் போயிடுத்துனா வேதமும் போயிடுத்துன்னு தான் அர்த்தம். நஷ்டமா போன வேதம், சப்தராசியான வேதம், அது எப்படி திருப்பி நித்தியமா இருக்கு? அதனால வேத நித்தியத்துவம் சொன்னாக்கா தேவதைகளுக்கெல்லாம் நீங்க விக்கிரகத்துவத்தையும் சொல்றீங்க, விக்கிரகம் உண்டுன்னு சொல்றீங்க. அப்படியானாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா பிரவாக நித்தியம், பிரவாக நித்தியம் தான் நீங்க ஒத்துக்கணும். அதாவது பிரவாகம் அநாதியா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டு விதமான நித்தியத்துவம் சொல்றார் சாஸ்திரக்காரர். சுரூப நித்தியம்னு ஒண்ணு, பிரவாக நித்தியம்னு ஒண்ணு. அந்த பிரவாக நித்தியத்தை நீ ஒத்துக்கணும். அது எப்படி அப்படின்னாக்கா ஒரு மண் இருக்கு, மண் கட்டி உலகம் இருக்கு. அந்த மண் கட்டி எடுத்துட்டு ஒருத்த என்ன பண்றான், குழாலன் வந்து செட்டி பண்றான். கொஞ்ச நாள் அது தூளா போடுறது, உடஞ்சி போயிடுதுன்னா தூள் தூளா போயிடு, திருப்பி மண்ணா மாறிடுறது, திருப்பி அதை எடுத்துட்டு வேற ஏதோ பண்றான். அத மாதிரி சொர்ணம் இருக்கு, சொர்ணத்தை எடுத்துட்டு முதல்ல தூடு பண்றான், அதுக்கப்புறம் சங்கிலி பண்றான், வளையல் பண்றான், மாத்தி மாத்தி ஒண்ணுத்தையே மாறி மாறி பண்றா தட்டான். இப்ப இதெல்லாம் என்ன ஆகுது, வஸ்து ஒன்னே இருந்தா கூட மாறி 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 வருதோ இல்லையோ, அத மாதிரி இருக்கணும்னு தான் நீ ஒத்துக்கணும். சுரூப நித்தியம்ன்றது சொல்ல முடியாது. சுரூப நித்தியம்னாக்க பரமாத்மா சுரூப நித்தியம், எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறவன். ஜீவாத்மா ஒரே மாதிரி இருக்கிறவன், பிராட்டி ஒரே மாதிரி இருக்கிறவோ, காலம் ஒரே மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சுரூப நித்தியம்ன்றது இருக்கு. அந்த சுரூப நித்தியம் சொல்ல முடியாது. பிரவாகம் தான் அனாதியா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியா ஆயிடுமே. அதனால இப்ப இதுக்கு என்ன சமாதானம் சொல்லுவேன். அதனால வேதம் நித்தியம்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்ட்டு இப்ப கேள்வி. வேதம் விக்கிரகம் இருக்கு, வேதமன் நித்தியம் அப்படின்னு சொன்னாக்கா இது ரெண்டும் பரஸ்பர விருத்தம் மாதிரி இருக்கு. ஏன்னாக்க சிருஷ்டிக்கக்கூடிய பிரஜாபதி கூட நாசத்தை அடைஞ்சிடுறோம் இங்க பழைய காலத்துல அப்படின்ட்டு எப்படி அவரால் சிருஷ்டிக்க முடியும், எப்படி வேதம் நித்தியமாக இருக்க முடியும் அப்படின்ட்டு கேள்வி வந்தது. அதற்கு பதில் இந்த கடைசி சூத்திரம், சமான நாம ரூபத்வாத் ச ஆவர்த்தாவபி அவிரோதோ தரிசனாஸ்மதேஸ்ட. இங்கேயும் தரிசனார் அப்படின்னா ஸ்ருதின்னு அர்த்தம். ஸ்மதேஸ்ட அப்படின்னாக்கா ஸ்மதி, அம்மன்வாதி ஸ்மிருதிகள் அப்படின்னு அர்த்தம். அவைகள்னாலேயே தெரியறது, இது வந்து விரோதம் எதுவுமே இல்லை. வேதம் நித்தியம்தான், சப்தம் அநித்தியம், வேதம் நித்தியம், அதுல சந்தேகமே இல்லை. அத மாதிரி சதுர்முக பிரம்மா கூட நாசத்தை அடையிறார், ஆனால் சிருஷ்டிங்கிறது உண்டு. எப்படி வருது அதெல்லாம் சொல்ல போற.
இங்க சமான நாம ரூபத்தாவ ரூபத்வாச்ச ஆவர்த்தாவப்பி அப்படின்னு இருக்கு. ஆவர்த்தாவப்பி ஆவர்த்தி இருந்துட்டே இருக்கு. பிரளயம் சிருஷ்டி, பிரளயம் சிருஷ்டி, முதல்ல பிரளயம் இருக்கு அதுக்கப்புறம் சிருஷ்டி வருது, அல்லது முதல்ல சிருஷ்டி அதன் பிறகு பிரளயம். இதெல்லாம் கோழி முதல்ல பிறந்ததா முட்டை முதல்ல பிறந்ததா அப்படின்ற மாதிரி தான் அது. முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழியிலேருந்து முட்டை வந்ததா, அந்த மாதிரி இது. இது வந்து சிருஷ்டி முதல்லையா பிரளயம் முதல்லையா சொல்ல முடியாது, அனாதியானது. அனாதியான இந்த சம்சாரம் இதுல எது முதல்ல வந்ததுன்னா சொல்ல வேண்டாம், மாறிண்டே இருக்கு. முதல்ல சிருஷ்டி இருக்கலாம், அல்லது முதல்ல இது இருக்கலாம், பிரளயம் இருக்கலாம், மாறிண்டே இருக்கும். பிரளயம் வந்ததுன்னா சிருஷ்டி வரும், சிருஷ்டி இருந்ததுன்னா பிரளயம் வரும். இப்படி ஆவர்த்தி வந்துட்டே இருக்கும், மாறிண்டே இருக்கு. இது மாறி 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 வந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி வந்தா கூட ஜகத்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கு, ஜகத் லயத்தை அடைஞ்சுட்டே இருக்கு. அப்படி இருந்தா கூட இந்த வேதநித்தியத்துவம், இந்திரனுடைய சிருஷ்டி, பிரீஹி முதலான அசேதங்களுடைய சிருஷ்டி, இதெல்லாம் சரியாத்தான் இருக்கு. எப்படி இருக்குன்னா சமான நாம ரூபத்வாத், சமானமான நாமா, சமானமான ரூபம். ஏன்னா வேத சப்தங்களை கொண்டுதானே நம்ம பண்றோம், அதுதானே சொல்லியிருக்கோம், அதுதானே சிருஷ்டி. இத தத்துவமே வேதத்துல என்ன நாமா இருக்கோ அந்த நாமா, எந்த ரூபம் இருக்கோ அந்த ரூபம், இது எல்லாம் வரிசையா கிரமமா தான் நடந்துட்டு இருக்குது. எப்படி அப்படின்னாக்கா இது பண்றதெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கோ, சதுர்முகம் பிரம்மா பண்ணேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கோ, அப்படி கிடையாது. ஏன்னா பகவானான புருஷோத்தமனான எந்திரமானே இதெல்லாம் பண்றான். ஏன்னா பிரளயம் வந்துருச்சு, பிரளயம் அப்படியே சர்வம் ஜலமயம், எல்லாம் சர்வசூன்யம், எதுவுமே கிடையாது, ஒரு அச்சேதனம் இல்லை. அந்த சமயத்துல அது முடியற காலம் வந்து பாருங்க சிருஷ்டிக்கு முன்பு, அந்த சமயத்துல பெருமாள் என்ன பண்ற, முன்னாடி எப்படி இந்த பிரபஞ்சம் இருந்தது அப்படின்னு ஸ்மரிச்சுக்கிற, அதை ஸ்மரிச்சுண்டு பகுஸ்யாம் பிரஜா ஏஏதி அப்படின்னு சங்கல்பிக்கிறார். நான் வந்து பலவாக ஆகக்கடவேன், அதுக்கோசரம் சமஷ்டி சிருஷ்டிய வெட்டு சிருஷ்டி பண்ண போறேன், அதுக்கோசரம் சமஷ்டி சிருஷ்டிய நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சங்கல்பிச்சுக்கிறார் பெருமாள். அப்ப ஆரம்பிச்சு என்ன பண்ற, லோகத்துல இருக்கக்கூடிய முதல்ல போக்கிய வஸ்துக்களை எல்லாம் சிருஷ்டிக்கிறது, போக்கிய வஸ்துக்களை முதல்ல சிருஷ்டிக்கணும், அதன் பிறகுதான் போக்திரு வர்க்கமே வரும். ஏன் அப்படின்னாக்கா ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை பிறக்கிறதுன்னா அந்த குழந்தை அது ஜீவிக்கணும் இல்லையோ, அதுக்கு அது வேண்டியது என்ன பண்ணணும், பால் தான் சாப்பிடுறது, அதுக்கு ஏத்த மாதிரி பெருமாள் சிருஷ்டிக்கிறார் இல்லையோ, அந்த ஒரு ஸ்திரீக்கு பால் கொடுக்குற சக்தியை கொடுக்குற, பால் உசத்தியை கொடுக்குற, அந்த குழந்தைய வந்து பிறந்த உடனே அதை அழைச்ச அதுக்கு சன்னிபானம் பண்ணி வைக்கிறார் தாயான்றவர். ஏன்னா முதல்ல அந்த எல்லாம் சுத்தமா இருக்கு, அந்த மாதிரி போக்கிய வஸ்துக்கள் எல்லாம் முதல்ல சிருஷ்டி பண்ணி அதன் பிறகு போக்திருக்கள், போக்தா ஜீவன் நித்தியம்தான், ஆனா அவனுக்கு உடம்பெல்லாம் கொடுக்கணுமோ இல்லையோ, அதனாலதான் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் முதல்ல சிருஷ்டிச்சுடுற, எல்லாத்தையும் சிருஷ்டிச்சுட்டு அதன் பிறகு சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டிக்கிற. இப்படி எல்லாம் பண்ணி தன்னுடைய சக்தியை கொண்டு பிரகிருதி, பிரகிருதியில இருந்து மகத் வருது, மகத்தத்துவம், அதுல இருந்து அகங்காரம் வருது, அதுக்கப்புறம் பஞ்ச ஒவ்வொரு தன்மாத்திரைகள், அதுல இருந்து பூதங்கள், இதெல்லாம் உற்பத்தியாருது. அதெல்லாம் ஆனவுடனே பஞ்சீகரண பிரக்கிரியை, பஞ்சீகரண பிரக்கிரியை ஆனவுடனே பிரம்மாண்ட சிருஷ்டி, பிரம்மாண்ட சிருஷ்டி ஆனவுடனே முதல் ஜீவன் ஹிரண்யகர்ப்ப சிருஷ்டி. தஸ்மின்னே பவத் பிரம்மா சர்வலோக பிதாமகா, தஸ்மின் ஜக்ஞே ஸ்வயம் பிரம்மா சர்வலோக பிதாமகா அப்படின்னு நிறைய இருக்கு. இந்த மாதிரி சிருஷ்டிச்சு சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டிச்சுடுறார். இப்ப இதெல்லாம் பண்றது யாரு, சர்வேஸ்வரன், சர்வேஸ்வரன் பண்ணி வைக்கிறான்.
அதன் பிறகு வேதங்களை கூட நினைச்சு பார்க்கிறான் பகவான். போன கல்பங்கள்ல வேதம் எப்படி இருந்தது அப்படின்னு பகவான் நினைச்சு பார்க்கிறான். நினைச்சு பார்த்துட்டு அந்த போன கல்பத்துல எப்படி வேதம் இருந்ததோ அதே கிரமம் ஆணுபூர்வின்னு பேர் அதுக்கு ஆணுபூர்வி. நேற்று கூட சொன்னோம் பாருங்க, அருகி ஓம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதேதான் கிரமம். மனுஷால் மாறலாம், வேத தத்துவம் மாத்திரம் மாறவே மாறாது. வேத ஸ்வரமோ வர்ணமோ எதுவுமே மாறவே மாறாது, எல்லாம் ஒரே மாதிரி அமையும். அதனால அதை அனுபூர்வியா அவன் நினைச்சுக்கிறான் பகவான். அதெல்லாம் அனுப்பிச்சு அந்த எல்லா வேதங்களையும் ஆவிஷ்கரிக்கிறான், திருப்பி கொண்டு வரான் ஸ்மரிச்சு பகவான். முன்னாடி எப்படி இருந்ததோ அதே ஆணுபூர்வி, அந்த ஆணுபூர்வி கிரமம் இருக்க பாருங்கோ அதுதான் இருக்கு. அதை வச்சுன்னு அதை அப்படியே அதை கொண்டு வரான் பகவான். கொண்டு வந்து இரண்யகர்ப்பனுக்கு உபதேசம் பண்றான், சதுர்முக பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றான். இது நாங்க சொல்லல, வேதம் சொல்றது. யோ பிரம்மாணம் வெததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை, உபதேசிக்கிறான். அவன்தான் ஒண்ணுமே தெரியலையா அந்த பெருமாள் சிருஷ்டிச்சுட்ட அப்படியே அற்புதமான ஒரு தாமர புஷ்பம், அது நாபிக்கமலம். அந்த நாபிக்கமலம் தான் சத்தியலோகம். அதுல உட்கார்ந்து இருக்கார் சதுர்முக பிரம்மா சிருஷ்டிச்சுட்டு, அப்படியே பாக்குறாரு, சுத்தி சுத்தி பாக்குறாரு, ஒண்ணுமே தெரியலையாம். இப்படி இப்படி சுத்தி பார்த்தனா நாலு தலை வந்துருத்தோம் அவருக்கு. இத வந்து நாராயணியத்துல வர்ணிக்கிறார், சதுர்வதனா தான் மகாத் அப்படின்னு. நாலு உடம்ப தலையை உடையவனா ஆயிட்டாரான் சதுர்முக பிரம்மா. ஏன்னா இப்படி இப்படி பார்த்ததுனால அதுக்கப்புறம் அவருக்கு ஒன்றும் தெரியல. உடனே இது இந்த தாமரை புஷ்பம் மாதிரி இருக்கே, இது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டோ அந்த தாமரை தண்டை பார்க்குறாரு. தண்டிலேருந்து இறங்க ஆரம்பிச்சுட்டார், இந்த தண்டு எங்கே போய் முடியறது பார்க்கலான்னுட்டு. எவ்வளோ பகவானை பார்க்க முடியுமா, எவ்வளோ தூரம் போனாலும் பார்க்க முடியல. திரும்பி வந்துட்டார். அப்புறம் பெருமாளை குறித்து தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ண உடனே பெருமாள் அவருக்கு வேதங்கள் எல்லாம் உபதேசிக்கிறார், எல்லாத்தையும் உபதேசிக்கிறார். அவர் இந்த மாதிரி உபதேசிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாள் என்ன பண்ற, இது வேதம், இதோ உனக்கு சமஸ்த சிருஷ்டி பண்ணி வச்சுட்டேன், இப்ப உன்னை கொண்டு வெற்றி சிருஷ்டி நான் பண்ண போறேன். நீயோனிகளை படை என்று நிரணான் முகனை படைத்தவன் அப்படிங்கிற நம்மாழ்வார், நீ யோனிகளை படை என்று வெற்றி சிருஷ்டியை நீ பண்ண அப்படின்னுட்டு பெருமாள் அந்தராத்மாவா உட்கார்ந்துட்டு எல்லாம் பண்ண போறார். பின்னாடி வரப்போகுது வெஷ்ணு சிருஷ்டிக்கு யாரு கர்த்தா அப்படின்னு ரெண்டாவது அத்தியாயத்துல கடைசி அதிகரணம். அதுல வெஷ்ணு சிருஷ்டிக்கு யாரு கர்த்தா, சதுர்முக பிரம்மாவா அல்லது சர்வேஸ்வரனா பகவானா அப்படின்னு கேட்டு, பகவான் தான் எல்லாத்துக்கும் பகவானே காரணம் அப்படின்னு சொல்லப்போம் பின்னாடி. அதனால எம்பெருமானே அந்தர்யாமியா இருந்துட்டு சதுர்முகனை கொண்டு வெஷ்ணு சிருஷ்டியை பண்ண போறான் அப்படின்னு சொல்றாரு. அதனால இது அத்தனையும் பண்ணி, அதுவும் எப்படி, வேதத்தை கொண்டு, வேதத்தில் இருக்கக்கூடிய சப்தங்களை கொண்டு, அந்த சப்தங்களால் அறியப்பட்ட ஆகாரங்களை கொண்டு திருப்பி நீ எல்லாத்தையும் பண்ணு. அதனால உள்ள உட்காந்துட்டு இருக்கான் எல்லாம், ஏதாவது தப்பு பண்ணினா உடனே பிடிச்சிருவான், அதுக்கு ஏதா மாதிரி சிக்ஷை சிக்ஷிச்சிருவான் பகவான். அதனால அத மாதிரி நீ பண்ணது, இப்படி பண்ணினதுனால என்ன எடுத்து, ஒரே நாமா ஒரே ரூபம் எல்லாம் முன்னாடி இருந்த மாதிரியே இப்பயும் பண்றது. என்ன விசேஷம் அப்படின்னா, ஆத்மாக்கள் மாறுவார், அந்த உடம்பு அப்படியே இருக்கும், அந்த ஆத்மாக்களுக்கு இந்த உடம்பை சேர்த்து விடுறது அவ்வளவுதான். போன சதுரயுகத்துல ஒரு இந்திரன் வந்திருப்பான், இந்திரன் சதுரயுகத்துல அந்த இந்திரனே இருப்பான்னு சொல்ல முடியாது, வேற ஒருத்தர் வருவார். காரணம் என்ன, அவாவாளுடைய புண்ணியகர்மா அதெல்லாம் ஆலோசிச்சுதான் எம்பெருமான் எல்லாம் பண்றான். அதனால இப்படி பண்றதுனால வேதத்தை கொண்டுதான் எல்லாத்தையும் பெருமாள் நடத்தி வைக்கிறார், தானே எல்லாருக்கும் பார்த்து பார்த்து பண்றாரு. இதுதான் வேதத்திற்கு அபூர்வ சேர்க்கும். என்ன அப்படின்னாக்க, முன்னாடி முன்னாடி என்ன உச்சரிக்கப்பட்டதோ வேத மந்திரங்கள் வேத அக்ஷரங்கள் முன்னாடி நம்ம இதை இதான் எக்கல்பா சக கல்பபூர்வான்னு நியாயம் சொல்றோம். ஒரு இப்போ இன்னைக்கு பகல் வச்சுக்கோங்க, இப்போ பகல் நகர் அந்த ராத்திரி இருக்கும், அந்த ராத்திரின்னு ஒரு பகல் இருக்கும். இத மாதிரிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வருஷம்னா அது முதல் வருஷம் ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி ஒரு யுகம்னா இன்னொரு யுகம் இருக்கு, முன்னாடி ஒரு யுகம் இருக்கு,
ஒரு சதுர்யுகம்னா அதுக்கு ஒரு சதுர்யுகம் முன்னாடி இருக்கு. அதனால எக்கற்பக சக கற்பபூர்வா அப்படின்னு நியாயம். அந்த மாதிரி இப்போ என்ன இருக்கோ வேதம், இன்னைக்கு நான் எப்படி வேதாத்தியானம் நாம பண்றப்போ அந்த மாதிரிதான் 100 வருஷம் முன்னாடி, 1000 வருஷம் முன்னாடி, ஒரு யுகம் முன்னாடி, 4 யுகம் முன்னாடி, 1 கல்பம் முன்னாடி, அத மாதிரி பிரம்மா பிரம்மா மகா பிரணயத்துல பிரம்மா போயிட்டா கூட அந்த வேதத்தினுடைய சுரூபம் மாறவே மாறாது, அதனுடைய கிரமம் அப்படியே இருக்கும். இதுதான் இங்க வந்து சொல்ற ஒரே அனுபூர்வி. முன்னாடி முன்னாடி உச்சாரணம் எப்படி இருக்கோ அந்த சம்ஸ்காரத்தினாலதான் இப்பவும் வருது. அதே சம்ஸ்காரம், அதிலேயே கிரமம் வந்துட்டு இருக்கே தவிர்த்து எதுவுமே மாறவே மாறாது. அப்படிப்பட்டதுதான் எம்பெருமான் இது பண்றாரு. அந்த கிரம விசேஷத்தை தான் ஸ்மரித்து ஸ்மரித்து அதே கிரமத்தினால உச்சாரணம் பண்ண வைக்கிறா வேதத்தை. இதுதான் வேத நித்தியத்துவங்கிறது. அதனாலதான் புஸ்தகத்தை பார்த்து நம்ம சொல்லக்கூடாது வேதங்கள்லாம் வேத மந்திரங்கள்லாம். ஒருத்தர்கிட்ட ஒரு ஆச்சாரியர்கிட்ட உபதேசமா வாங்கிக்கணும், சந்தம் சொல்லிக்கணும், அப்படி சொன்னாதான் அது சரியா வரும். இல்லைன்னா நமக்கு சுரம் பிடிபடவே பிடிபடாது. சுரம் பிடிபடணும்னாக்க ஒரு ஆச்சாரியர் பக்கத்துல உட்கார்ந்து கத்துண்டாதான் நமக்கு சுரம் பிடிபடும். இல்லாத போனா சுரமே பிடிபடாது. இதுதான் வேதத்தினுடைய நித்தியத்தோன்றதே ஒரே கிரமம். வர்ணமும் சுரமும் அதனுடைய கிரமமும் எல்லாம் அப்படி. இந்த மாதிரி பண்றதுதான் வேதத்தினுடைய இது. இது வந்து நமக்கும் சரி பகவானுக்கும் சரி ஒரே மாதிரிதான். இப்ப ஒண்ணு நினைச்சு பாருங்களேன், 10 வருஷம் முன்னாடி பஞ்சாயத்து வருஷம் கத்துண்டோம், வேதத்தை கத்துண்டோம், ஏதோ சொல்லுவான், ஏதோ இது பண்ணுவான், நடுவில் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் இது திருப்பி என்ன பண்றான் அவன், அந்த வேத இதை பாக்குறான், சொல்லி சொல்லி பாக்குறான், முன்னாடி என்ன சொன்னான், முன்னாடி என்ன சொன்னான், எப்படி சொல்லி கொடுத்தாரு வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிதான் பகவானும் பண்றான். என்ன விசேஷம் என்ன, நம்ம ரெண்டு பேருக்குள்ள பெருமாளுக்கு நமக்கும் அப்படின்னாக்க, அவனுக்கு வந்து நமக்கு வந்து வாத்தியார் எப்படி சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சிந்தனை பண்ணணும். பகவானுக்கு அது கிடையாது, அந்த சம்ஸ்காரம்லாம் தேவையே இல்லை. அவன் தனித்தான சர்வைக்கினவன், சர்வைக்கினா போயிட்டதுனால அவனால அதை சொல்ல முடியும், அனாயாசமா முன்ன அப்படியே கொண்டு வர முடியும், நமக்கு அது முடியாது, அவ்வளவுதான். அதனால இது வந்து சமானமான நாமா, சமானமான ரூபம், இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. எல்லா கல்பத்திலையும் ஒரே மாதிரிதான் இருக்கும். எது அழிந்தாலும் அந்த வேதத்துல சொல்லப்பட்ட நாமா ரூபம் அவைகளை கொண்டுதான் இது வந்துட்டு இருக்கு. அதனால எந்த விரோதமும் இல்லை. சமான நாம ரூபத்வாச்ச ஆவர்த்தாவபி, மாத்தி 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 வந்துட்டே இருக்கும், சிருஷ்டியும் பிரளயமும் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஆவர்த்தி வந்தா கூட அவிரோத விரோதமே கிடையாது. வேத நித்தியத்துவத்துக்கு விரோதம் இல்லை, தேவதைகளுக்கு விக்கிரகம் இருக்கு விரோதம் இல்லை, பிரஜாபதி நாசவன் லயத்தை அடைஞ்சிடுவேர் அதனால யாரு சிருஷ்டி பண்ணுவா, அதுலயும் விரோதம் இல்லை. எல்லாம் எம்பெருமான் பார்த்துக்கிறான். எம்பெருமான் இருக்கிறதுனால இந்த ஒரு கேள்வியே நமக்கு வராது, எல்லாம் அவன் பார்த்து முடிக்கிறான். அதனால இதுதான், இதுக்கு பிரமாணம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா தரிசனா ஸ்மிருதேஷ்ட, தரிசனம் இருக்கு. தரிசனம்னா வேதம், சாட்சாத் சாட்சாத் வேதமே சொல்றது. ஸ்மிருதினாக்க வேதத்துல இருக்கிறத இவா சாட்சாத்கரிச்சு அதுல சங்கரித்து சொல்றது தானே ஸ்மிருதி. சம்ஸ்கார் நனவுபடுத்தி சொல்றது. அதனால அந்த வேத தரிசனத்தின சுருதேகே நர்த்தம், நேர பார்க்கப்படுறது வேதத்துல. ஸ்மிருதேகே அப்படின்னாக்க இதை மாதிரி ஒரு ஸ்மிருதி என்ன சொல்றது, ஸ்மிருதே இங்க தரிசனம். யோ பிரம்மாணம் விதுதாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை அப்படின்றது. இந்த வாக்கியத்தினால என்ன ஆகுது, சதுர்முக பிரம்மாண்டவன் தான் ஆத்ய ஜீவன், முதல் ஜீவன் யார் அப்படின்னாக்கா சதுர்முக பிரம்மாதான். அந்த சதுர்முக பிரம்மாதான் முதல்ல சிருஷ்டிக்கப்படுகிறான். அவனுக்குதான் வேதங்கள் எல்லாம் உபதேசிக்கிறார் என்பனவான் அப்படின்னு ஸ்ருதியே சொல்றது. அது ஸ்ருதி சொல்லித்தினா அதை அப்படியே ஏத்துக்கிறது தானே, நமக்கு ஸ்ருதியே சொல்றது, வேதமே சொல்றது. அந்த மாதிரி ஸ்மிருதே இந்த ஸ்மிருதியை நமக்கு சொல்றது, அது சொல்றது அது ஆசீசிதம் தமோபூதம் அப்படின்னா ஆரம்பிச்சு பெருமாள் தான் தன்னுடைய திருமேனியிலிருந்தே எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான்.
அதனே இருந்து சிருஷ்டிச்சு அங்க வந்து சொர்ணமயமான ஒரு இது வருது, ஒரு மண்டபம் மாதிரி வருது. அதுதான் ஒரு அண்டம் மாதிரி. அந்த அண்டத்துல வருது என்னது அப்படின்னாக்கா பிரம்மாண்டான்னு பேரு. அதுலதான் சதுர்முக பிரம்மாண்டம் வந்து நிக்கிறான். சதுர்முக பிரம்மா அதுல இருந்தான் வராது அப்படின்னுட்டு ஸ்மிருதி வாக்கியமே சொல்றது. அது எல்லாத்துலயும் அந்த மாதிரிதான். அது அதுக்கு அழகான உதாரணமும் காமிக்கிறார். என்னன்னா நம்ம ஒரு வருஷம் எடுத்துக்கோங்க. இப்ப இது வசந்த ருத்து, சித்திர வைகாசிங்கிறது வசந்த ருத்து. அடுத்தது கிரீஷ்ம ருத்து, வருஷ ருத்து, சரத் ருத்து, இந்த மாதிரி ஹேமந்த ருத்து, சிசிர ருத்துன்றது. இந்த இதெல்லாம் மாறிண்டே தான் இருக்கும், மாறிண்டே தான் இருக்கும். அது அத மாதிரிதான். எதுவும் எது முதல்ல வந்தது? வசந்த ருத்து அது வந்ததா அல்லது கிரீஷ்ம ருத்து வந்ததான்னு யாருக்கு சொல்ல முடியும்? மாறிண்டே தான் இருக்கும். எப்பொழுதும் நம்ம என்ன சொல்றோம், சித்திர மாசம் வைகாசம் வந்ததுன்னா வெயில் தாழ முடியலன்றோம். மார்கழி மாசம் அப்படிலாம் வந்ததுன்னா ஐயோ குளிர் தாழ முடியலன்றோம். மழை பெஞ்சதுன்னா மழை தாழ முடியலன்றோம். இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டுதான் இருக்கு. நாம் அதை பார்த்துன்னு தான் இருக்கோம். அந்த மாதிரிதான் இது. நம்ம எப்பொழுதும் அது வசந்த வருதுன்னு பேரு, எப்பொழுதும் அது கிரீஷ்மம் வருதுன்னு பேரு. இந்த மாதிரிதான் மாறும். இத மாதிரிதான் சிருஷ்டி கூட, பிரளயம் சிருஷ்டி மாத்தி மாத்தி தான் வந்துட்டு இருக்கும். இது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, அது தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் இங்கேயும் சிருஷ்டிங்கிறது வந்துட்டே இருக்கு. அதனால சதுர்முக பிரம்மாவை பிரமாணித்து பண்றது. பண்ணிட்டோ அதன் பிறகு சதுர்முக பிரம்மாவை கொண்டு சிருஷ்டி எல்லாம் பண்றது. அதனால இந்த உற்பத்திங்கிறது எல்லாத்துக்கும் உண்டுதான். அதனால இதெல்லாம் வந்து தவறும் இல்லை. எல்லாம் சொல்றது அது எல்லாம் எம்பிரமான் தான் பண்ணிட்டு இருக்கான். அதனால இந்த கேள்வியே நீங்க கேட்டது தப்பு. வேத நிச்சயத்துவம் வராதோ தப்பு. வேத நிச்சயத்துவன்றது நிச்சயம் உண்டு. அதுக்கு சமாதானம் இதுதான், வேதம் எப்பொழுதும் இருக்கு. அதான் அதனுடைய கிரமம் எப்பொழுதும் இருக்கு. பிரளய திசையில கூட சப்தம் அழிந்தாலும் வேதத்தினுடைய கிரமத்தை பகவான் மனசுல வச்சுட்டு இருக்கான். அதை ஸ்மரிச்சு உபதேசிக்கிறான் பிரம்மாவுக்கு. அந்த வேதத்தில் இருக்கிற சப்தங்களை கொண்டுதான் சதுர்முக பிரம்மாவானவன் கெஷ்டி சிருஷ்டியை ஆரம்பிக்கிறான். அதுக்கு பகவான் அந்தராத்மாவா உள்ள உட்கார்ந்து எல்லாத்தையும் பண்ண வைக்கிறான். அதனால இதுல எந்த விரோதமும் இல்லை. வேதத்தை கொண்டே சிருஷ்டியை அவன் பண்ண வைக்கிறான். அதனால தேவதைகளுக்கு விக்கிரகம் இருந்தாலும் நித்தியம் அனித்தியம் அப்படின்னு ஒண்ணு சேர்ந்து விரோதம் வருமே அப்படின்னு கேட்டா அது வரவே வராது. நித்தியானித்திய விரோதமே அந்த இதுவே சேரவே சேராது. அதனால இதுல விரோதம் எதுவுமே இல்லை. விரோதம் இல்லாததுனால நீங்க வந்து இந்த கேள்வியே கேட்க வேண்டாம் அப்படிங்கிறத இந்த ஸ்ரீசூக்தியினால சாதிக்கிறார். இப்போ இந்த தீப ஸ்ரீசூக்தியை சேவிக்கலாம். பிரஜாபதி பிரபதிஷு சர்வேஷு தத்வேஷு. பிரஜாபதி முதலான ஜீவன் என்ன, அது மாதிரி பிரபதிஷு சர்வேஷு தத்வேஷு அனைத்து தத்துவங்களும் பிரகிருதி மகத்து அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லா தத்துவங்களும் அவ்யாகிருத பர்யந்தேஷு. அவ்யாகிருதன பிரகிருதி அது பர்யந்தம் எல்லா தத்துவங்களையும். அது மாதிரி அவ்யாகிருத பரிணாம ரூபேஷு சப்தமயேஷு வேதேஷு. அந்த அவ்யாகிர பிரகிருதி இருக்குதே, பிரகிருதியினுடைய பரிணாமம் தானே எல்லாமே. பிரகிருதி அதிலிருந்து மகத்து, அதிலிருந்து அகங்காரம், அதிலிருந்து தன்மாத்திரைகள், இதெல்லாம் வரிசையா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ. இது அத்தனையுமே பிரகிருதியினுடைய மாறுதல் பரிணாமங்கள். அதுதானே பிரகிருதி பரிணாமங்கள் தானே இந்த சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த பிரகிருதி பரிணாம ரூபேஷு அது எது சப்தமயேஷு வேதேஷு. சப்த ரூபா இருக்கக்கூடிய வேதங்கள் வேதேஷு வினஷ்டேஷு எல்லாம் நஷ்டமாயிடுறது. கொஞ்சம் பிரளய காலத்துல, பிரளய காலத்துல எல்லாமே நஷ்டமா போயிடுறது. இதுதான் இருக்கு, இது இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது.
எல்லாமே நஷ்டமாயிடுது. அப்போ அவ்யாகத சிருஷ்டி ஆவர்த்தம் திரும்ப பிரகிருதியிலேருந்து பரிசியா சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார் பெருமாள். அப்போ கதம் வேதஸ்து நித்தியத்துவம், வேதத்துக்கு நித்தியத்துவம் எப்படி அத்தியாவசிய நித்தியத்துவம் போன சூத்திரத்துல சொன்னீங்க, வேதத்துக்கு நித்தியத்துவம் உண்டு, அது எப்படி வரும், அந்த நித்தியத்துவம் எப்படி சித்திக்கும், இத்தியத்துல ஆக இந்த மாதிரி ஒரு ஆக்ஷேபம் வந்ததுன்னா அதற்கு சமாதானம் ஆக சமாதானம் சாதிக்கிறார். சமான நாம ரூபத்வா சாவர்த்தாவத்ய விரோதோ தரிசனாத் ஸ்மிருதேஸ்தே. இந்த சூத்திரம் அவ்யாகிருத சிருஷ்டி ஆவர்த்தாவபி, அவ்யாகிருதம் பிரகிருதி இவர்களுடைய சிருஷ்டி இருக்கே ஆவர்த்தாவபி, இது திரும்ப திரும்ப பண்ணினா கூட எல்லாம் பழைய காலத்து நஷ்டத்து நாசத்தை அடைஞ்சது திரும்பவும் சிருஷ்டிக்கப்படுகிறது. அப்படி சிருஷ்டிக்கப்பட்டாலும் கூட சிருஜானாம் எது எது சிருஷ்டிக்கப்படுகின்றனோ அவைகள் படைக்கப்படுபவைகள் சிருஷ்டிக்கப்படுபவைகள் அவைகளுக்கு சமான நாமரூபத்வாதே வச்ச சமான நாமரூபத்வாதேவ ந கஷ்டித் விரோத. சமான நாமரூபம், சமானமான நாமம், சமானமான ரூபம், போன கல்பத்துல எப்படி இருந்ததோ நாமா அதே நாமா, நாராயணன் கேசவன்ற அந்த நாமா இல்ல, தேவன் சிறியக்கு மனுஷன் சாவரம் இப்படின்னா நாமா இருந்து பாருங்க, அது அந்த மாதிரி ரூபம், அது அதுக்கு ஏத்த மாதிரி ரூபம், அது இது ஒரே மாதிரி இருக்கும். அதனால நகஸ்தித் விரோத, அந்த மாதிரி விரோதமே கிடையாது, எந்த வேத நித்தியத்துவத்துக்கு விரோதமே கிடையாது. ஏன்னா அத வர்ணிக்கிறார், ஆதி சர்க்கேபிகி பரமபுருஷ. மகாபிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி ஆரம்பிக்கிறார் பெருமாள், அந்த சமயத்துல என்ன பண்றாருன்னா பரமபுருஷ எம்பெருமான் பூர்வ சம்ஸ்தானம் ஜெகஸ்மரன், இந்த பிரபஞ்சம் எப்படி இருந்தது அப்படின்னு ஸ்மரிச்சு பார்த்துக்கிறார் பெருமாள். அவருக்கு தெரியாதா சர்வைக்கினாரு இந்த பிரபஞ்சம் முன்னாடி எப்படி இருந்தது, இந்த அண்டங்கள்லாம் எப்படி இருந்தது, பிரம்மாண்டங்கள்லாம் எப்படி இருந்தது, சாகரங்கள்லாம் எப்படி இருந்தது, எல்லாத்தையும் சிந்தனை பண்ணிக்கிறார். அது ஜெகஸ்மரன் அத நினைச்சுண்டு ததைவ சிருஜதி, முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே இப்பவும் சிருஷ்டிக்கிறார். வேதாம்ச வேதங்களை கூட பூர்வ அனுபூர்வி விசிஷ்ட விசிஷ்டான் ஆவிஷ்கிருத்திய, பூர்வ அனுபூர்வி போன கல்பத்துல எப்படி வேதங்கள்லாம் அனுபூர்வி ஒரே கிரமத்துல ஒரு கிரமத்துல இருந்திருக்கும் இல்லையா, அனுபவ அனுபூர்வின்னு அந்த கிரமம்னு சொல்றது ஒரே மாதிரி பத்தாதியில் இருக்கிறது, அத ஆவிஷ்கிருத்தி அதையும் நினைச்சு அதையும் ஆவிஷ்கரிக்கிறது பண்ணுவாங்க, அதை வெளியில கொண்டு வர எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். அது காரணம் என்ன அப்படின்னா நித்திய சூரியர்கள் பார்த்துட்டே இருக்கா, சதா பஷ்யஞ்சு சூரியா முக்தால் பார்த்துட்டு இருக்கா, அவ எல்லாரும் சர்வஜ்ஞாய், அவளுக்கும் தெரிய முடியும் வேதம் எப்படி இருந்ததுன்னுட்டு, அதனால அவன் என்ன பண்றான்னாக்க பார்த்துட்டு இருக்காதா. ஆக எல்லாரும் யாருக்குமே விரோதம் வரக்கூடாது, எதுக்கும் விரோதம் வரக்கூடாது, அந்த மாதிரி அனுபூர்வி வச்சுன்னு சிருஷ்டிக்கிறது பெருமாள். அதனால வேதாம்ச பூர்வ அனுபூர்வி விசிஷ்டான் ஆவிஷ்கிருத்திய ஆவிஷ்காரம் பண்ற எல்லாம் முன்னாடி மாதிரி திருப்பி கொண்டு வர்றார், கொண்டு வந்து கிரண்யகர்பாய ததாதீதி, கிரண்யகர்பங்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கிறாரு, இந்த சமஷ்டி சிருஷ்டி பண்ணிட்டேன், இதோ இந்த பிரபஞ்சங்களை சிருஷ்டிச்சுட்டேன், இன்னும் நீ பண்ண வேண்டியது என்ன, இந்த மாதிரி ஜீவன்கள் எல்லாம் நீ சிருஷ்டிக்கணும், இதோ இந்த வேதத்தை உனக்கு உபதேசிக்கிறேன், இந்த வேதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீ எல்லாத்தையும் பண்ணு, எல்லாத்தையும் இது நீ வந்து சிருஷ்டிச்சுடு அப்படின்னு நியமிக்கிற பெருமாள். கிரண்யகர்பாய ததாதீதி, அதாவது என்ன அர்த்தம், பூர்வ சம்ஸ்தானமேவ ஜெகத் சிருஜதி, முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி சம்ஸ்தானம்னாக்க அமைப்பு, முன்னாடி எப்படி அமைப்பு இருந்ததோ அதே அமைப்போட இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான் பகவான் அப்படின்னு கதம் அவகமியது. எப்படி அறிந்து கொள்ளப்படுகிறது உங்களால அப்படின்னு கேட்டா தர்சனாத் ஸ்மிருதேஸ்தே, தர்சனம் வேதத்தினால வேதத்துல நேரம் பாண்டது காண்றது, வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அது ஸ்மிருதேஸ்தம் ஸ்மிருதிகள்லயும் அது ஸ்மரிக்கப்பட்டிருக்கு ரிஷிகளால. தர்சனம் ஸ்ருதி, தர்சனம்னா இங்க ஸ்ருதின்னு அர்த்தம்,
நிறைய இடத்துல வரும் சூத்திரத்துல வந்து தரிசனம்னாக்க பிரத்யக்ஷம் வருது போன சூத்திரத்துல வந்தது சப்த கிருஷே நாத பிரபவா பிரத்யக்ஷ அனுமானாபியாம் அப்படின்னு வந்தது பிரத்யக்ஷத்தினால வேதம் சொல்லப்பட்டது அந்த மாதிரி அது அதனால ஸ்ருதி ஸ்ருதியானது சொல்றது என்ன சொல்லித்து அஹோராத்திராணி விததத்து விஸ்வஸ்ய மிஷதோ வசி வசி எல்லாத்தையும் தன் வசத்துல வச்சிருக்கிறவன் எம்பெருமான் மிஷத அப்படி கண்ணை இமைக்கிறானோ அந்த மாதிரி பண்ணாலே போறோம் அஹோராத்திராணி விததத்து இந்த மாதிரி பிரபஞ்சத்துல எல்லாத்தையும் ஒவ்வொரு ராத்திரி பகல் பகல் இரவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்றான் விததத்து நினைக்கிறான் சிந்திக்கிறான் அது மாத்திரமா சூர்யா சந்திரமசோதாத்தம் எதா பூர்வம் அகல்பயத்து சூரியன் சந்திரன் முன்னாடி எப்படி பிரகாசத்தோடு கூறினதோ அந்த மாதிரி சூரியனையும் சந்திரனையும் அவன் யதாபூர்வம் அகல்பயது முன்னாடி எப்படி இருந்ததோ போன கல்பத்துல எப்படி இருந்ததோ அந்த மாதிரியே இந்த கல்பத்திலையும் அவன் பண்றான் அகல்பயத்து அது மட்டுமா திவம் பிரதிவியும் சொர்க்கலோகத்தை பிரதிவி பூலோகத்தை அந்த மாதிரி அந்தரிக்ஷம் அந்தரி போர் லோகம் அதோ சுவரித்தி எல்லா லோகத்தையும் இவனே இப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் படைக்கிறானவன் எல்லாம் எப்படி இருந்ததோ அப்படியே முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரியே இவன் சிருஷ்டிக்கிறான் பகவான் அப்படின்னு உபர வேதனையும் சொல்றது உபனிஷத்து நாங்க ஏதோ கற்பிக்கல வேதனையும் சொல்றது அதனால்தான் யோ பிரம்மாணம் வததாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரகினோஜி தஸ்மே இது இப்ப ஸ்ருதிகளை காமிச்சிட்டார் இந்த ஸ்ருதிகள்னால என்னாச்சு யதாபூர்வம் அகல்பயதுன்னு வாக்கியம் இருக்கு அந்த மாதிரி வேதங்களை உபதேசிக்கிறேன் அப்படின்னு வாக்கியம் இருக்கு அதனால வேதத்தினுடைய கிரமத்தை ஆணுபூர்வி கிரமம் இருக்கே அதை எம்பெருமான் எப்பொழுதும் வச்சுருக்கான் உனக்குள்ள அதை வச்சுட்டுதான் அவன் உபதேசிக்கிறான் எம்பெருமான் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்து எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான் இந்த பிரளய ரசையில எல்லாத்தையும் இந்த குழந்தை முழுகிடுறது முழுங்கிடுறது ஆறிலை கண்ணன் ஒரு ஆளிலை படபத்ரசாயி எல்லாத்தையும் முழுங்கிடுறது திருப்பி சிருஷ்டி காலத்துல எல்லாத்தையும் எச்சில் அல்லாதார் யாம் உள்ளதே அப்படின்னு இதுவே இருக்கு பாசுரம் எல்லாமே பகவான் முழுங்கினா அத்தனையும் வெளியில கொண்டு வந்துட்டான் இதையும் நாம பார்த்துருக்கோம் பாசுரங்கள்ல அதனால எல்லாமே எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சில் தான் அப்படின்னு என்ன அர்த்தம் சர்வகாரணன் எம்பெருமான் அவனுடைய சங்கல்பத்தினாலேயே பிரளயம் நடக்கிறது அவனுடைய சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டியே நடக்கிறதுன்னு அர்த்தம் இது சொல்றது யோவை வேதாந்த பிரயோஜனமே இருக்கு இப்படி ஸ்ருதியும் காமிச்சுடுத்து ஸ்மிருதி ரத்னம் ஸ்மிருதி என்ன சொல்றது அப்படின்னாக்கா அதுவும் சொல்றது யதா ருது ருதுலிங்காணி யதா ருதுஷு ருதுலிங்கா ருதுலிங்காணி ருதுஷு ருத்து பல ருதுக்கள் அந்தந்த ருதுக்களுக்கு கூடிய இருக்கக்கூடிய அடையாளங்கள்லாம் அந்தந்த ருதுக்களை தான் நம்ம பார்க்க முடியும் சித்திர வைகாசி வெயில் அந்த சமயத்துல புஷ்பங்கள் பழங்கள் எல்லாம் சுபிக்ஷமா கிடைக்கும் நமக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப முக்கனிகள் வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் இப்பதான் நல்லா கிடைக்கிறது அவ்வளவு சமர்த்தியா இருக்குது எங்க பார்த்தாலும் அது என்னவோ நான் இன்னைக்கு இதுக்கு வாக்கிங் போறேன் காத்தால அங்க உழவர் சந்தை இருந்தது அங்க இருந்தான் நமக்கு தெரிஞ்ச வரலாம் இருக்கா கடைக்காரன் சுவாமி மாம்பழம் சீப்பு வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்ற நான் சாப்பிடவே கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் அவ்வளவு நன்னா இருக்கு பழங்கள்லாம் காரணம் இந்த ருதுவனுடைய சுரூபம் அது நீங்க அதே வேற ருதுவில் போய் இந்த பழம் எல்லாம் தேடி பாருங்க கிடைக்கவே கிடைக்காது எந்த ருதுவில் எந்த பழம் வரணுமோ அந்த பழம் வரும் அந்த மாதிரி புஷ்பங்கள் இந்த ருதுவில் தான் மல்லிகைப்பூ புஷ்பம் அற்புதமா கிடைக்கும் அதே நீங்க வந்து ஹேமந்த் ருது மார்கழி மாதம் எல்லாம் போய் பாருங்க எந்த புஷ்பம் அந்த பனியினால எல்லாம் புஷ்பமே பூக்காது அதனால அதே வெயில் வந்ததுன்னாக்கா நல்ல புஷ்பங்கள் வரும் இதெல்லாம் ருது லிங்கங்கள் அந்த மாதிரி வருஷ ருது வந்ததுன்னாக்கா மழை கொட்டும் அதே சரத் ருது ஹேமந்த் ருதுலாம் வந்தது என்ன மழை பனி குளிர் எல்லாம் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள்லாம் இருக்கு யதர்த்துஷ் யதர்த்துஷ் விரதலிங்காணி
நானா ரூபானி பரியையே. நானா ரூபானி, ஒவ்வொரு ருதுவுக்கும் அடையாளங்கள்லாம் நானா ரூபமா இருக்கு, பலவிதமான அடையாளங்கள், அதுவும் மாறிட்டே இருக்குச்சு. அந்தந்த மாறுச்சேதான், அந்தந்த சமயத்துல மாறுச்சேதான். கார்த்திகை மாசம் திருக்கார்த்திகை காஞ்சிபுரத்துல விளக்கேத்துட்டோம், திருக்கார்த்திகை திருவிளக்கேத்துட்டு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு என் பொண்ணை கண்டவே காஞ்சிபுரத்தை விட்டுட்டு இங்க அவளை ஐஷன் வந்துட்டேன். செங்கல் திருப்பதிக்கு உடம்பே முடியல, ட்ரெயின்ல ஐஷன் வந்துட்டேன். இங்க வந்தாக்கா அந்த பனி எல்லாம் கொட்டித்து மழை இருந்தது எல்லாம் இருந்தது, இவளுக்கு ஒரே ஆஸ்மா ப்ராப்ளம். அதே ஒரு மூணு நாள் முன்னாடி திங்கக்கிழமை திருப்பதிக்கு வந்தேன் அடியன், வெயில் தாழலை, வெயில் தாழவே இல்லை. அப்போ அப்பவே பரவாயில்ல போல இருக்கே, பனியா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடிஞ்சது, இப்ப முடியலையே. ஏன்னா ருத்துலிங்க அடையாளங்கள் அந்தந்த ருத்துக்குரிய தர்மம், அது யாராலையும் மாத்த முடியாதே, யாராலையும் அதை மாத்த முடியாது, அதை அந்த அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால பரியே திருஷ்யந்தே தானி தான் ஏவ சதபாவாயுகாதி, இது ஆச்சரியமான உதாரணம் பாருங்க. அந்தந்த ருத்துவில அந்தந்த அடையாளம் இருந்துதான் ஆகும், அதை யாருமே மாத்த முடியாதே, அதை அனுபவிச்சுதான் தீரணும், அதது அப்பப்பதான் இருக்கும். அந்த மாதிரிதான் சதபாவா யுகாதிஷு, யுகங்கள்லாம் சதுர கல்பங்கள்லயோ யுகங்கள்லயோ அந்தந்த யுகங்கள்ல கலியுகம்னா அநியாயம் தான் நடக்கும், கிருதயுகம்னா தர்மம், நாலு கால நடந்தது, மூணு கால நடந்தது திரதாயுகம், துவாபர யுகத்துல ரெண்டு கால், இப்ப ஒரு காலில் நின்றுறது தர்மதேகத்துல என்ன பண்ண முடியும், அதனுடைய தர்மம் அது, அந்த பாவங்களை யாராலையும் மாற்றவே முடியாது. அத மாதிரிதான் இந்த சிருஷ்டி பிரகரணங்கள்ல இருக்கக்கூடியவைகள்லாம் அப்படிதான் இருக்கு. சிருஷ்டி பிரகரணங்கள்ல ஒரே மாதிரிதான், போன கல்பங்கள் எப்படி இருந்ததோ அப்படிதான், எதுவுமே மாறாதது. இந்த வருஷம் குளிர்ந்துருத்துல அடுத்த வருஷம் வெயில்ன்றது கிடையாது, எல்லா காலங்கள்லயும் அந்தந்த ருதுவனுடைய தர்மங்கள் அது அதுதான் இருக்கும், அதை விட்டுட்டு மாறவே மாறாது. இது யுகாதி ரீதி ஏததெய்வ வேதத்து நித்தியத்துவம், இதான் வேதத்துக்கு நித்தியத்துவம் சொல்றது. என்னது எது பூர்வ பூர்வ உச்சாரண கிரம விசேஷம் ஸ்மத்வா, முன்னாடி முன்னாடி எப்படி உச்சரிக்கப்பட்டதோ ஒரு கிரமத்துல அந்த கிரமத்தையே ஸ்மிருத்வா, அதை நினைச்சு நினைச்சு தேனைவ கிரமேன உச்சாரியத்துவம் உச்சாரியமானத்துவம், அதே கிரமத்தினால உச்சரிக்கிறது. பேசச்சே நம்மளுக்கே நேற்று கூட சொன்னோம், பேச சமயத்துல சுரங்கள்லாம் இருக்கு பாருங்க, ஒரு கருணையை காமிக்கணும்னு அதனுடைய சுரம் தனிதான், அது எல்லா யுகத்திலையும் ஒரே மாதிரிதான், கருணையை காமிச்சிச்சு. சந்தோஷத்தை காமிக்கிறது அதனுடைய சுரம் தனி, அதனுடைய சப்தம் தனி, ஐயோ அப்படின்னு சொல்லணும். ஐயோ அப்படிங்கிறது தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல ஹந்த அப்படின்னு வரும், ஹந்த ஹரிஷேனு கம்பாயாம் அப்படின்னு அனுசாசம். ஹந்தன்றது எப்போ வரும் அப்படின்னா ஆனந்தத்திலையும் கருணையிலையும் ஆச்சரியத்திலையும் வரும், இதுல கருணையிலையும் இதுலையும் வந்து சந்தோஷத்திலையும் வருது. கருணை வருது எப்ப, கருணை வரும் ஒருத்தன் கஷ்டப்படுறான், கஷ்டப்படுற சமயத்துல நாம் என்ன பண்ணுவோம், ஐயோ அவன் கஷ்டப்படுறானே, அப்ப கருணைப்படுவோம், கஷ்டப்படுவான். அதே சந்தோஷம், ஐயோ நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு அற்புதமா அமைஞ்சிருக்கோன்றோம், அப்ப ஆனந்தத்துல சொல்றோம் அவன். அந்த ஐயோன்றது ஒரே வார்த்தை தான், ஐயோன்றது ஒரே பதம், அதுக்கு எத்தனை அர்த்தம், சமய சந்தர்ப்பத்தின் மூலமா மாறுறது, அது சொல்ற விதமும் மாறுறது, அது சொந்தம். ஐயோ பெரிய வாயகங்கள் என்னை பேதனை செய்தனவே அப்படிங்கிறார், ஐயோ பெரிய வாயகங்கள் அப்படின்னு சொல்லச்ச நமக்கு ஆனந்தம் தான் அந்த இடத்துல உண்டாகிறது, துக்கமா உண்டாச்சு, அழகான பெரிய வாயகங்கள் நீண்ட பருத்த பெரிய வாயக்கு பெருமாளுடைய பெரிய வாயகங்கள் செவ்வரியோட பெரிய வாயகங்கள் என்னை பேதனை செய்தனவே அமலநாயகனால திருப்பானார் அனுபவிக்கிற அந்த சொல்லச்ச அந்த ஐயோன்றது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அதே நம்ம கஷ்டப்படுற சமயத்துல ஐயோன்ற சப்தம், அந்த சமயத்துல சொல்ற விதத்துக்கும் சந்தோஷமா இருக்குது சொல்றதுக்கும் வேதம் சொல்லியும், அந்த மாதிரிதான் இந்த இது ரசங்கள் எல்லாம் சொல்லச்சே வருது. அத மாதிரிதான் வேதத்திலையும்
உச்சாரணங்கள்னா அப்படிதான் இருக்கு. வேதத்தை சொல்ற உச்சாரியமானது. அதனால வேதம் நித்தியம்ன்றது என்னது அப்படின்னா, முன்னாடி எப்படி சொல்லப்பட்டது, இப்ப நம்ம பேசுற பேச்செல்லாம் என்னைக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு. அந்த பாவங்கள்லாம் இருக்கே, நம்மளுடைய உணர்ச்சிகளை காமிச்சிட்டு எல்லாருக்குமே ஒரே, யாரு சொல்லி கொடுத்தா? ஒரு குழந்தைக்கு கோபம் வருது, பிறந்த குழந்தைக்கு கோபம் வருது, பிறந்த குழந்தை கோபம் வருது, அது கத்துறது, அது சந்தோஷம் வருது, சந்தோஷமா சிரிக்கிறது, யார் சொல்லி கொடுத்தா? அதுக்கு சந்தோஷம் வருது சிரிக்கணும், பசிக்கிட்டு கஷ்டம் அழணும் அப்படின்னா யார் சொல்லி கொடுத்தா? அதுக்கு தானா வருது சம்ஸ்காரத்தினால. அதனால அத மாதிரிதான் வேதம், ஒரே மாதிரி ஸ்வரம், ஒரே மாதிரி சப்தம், அந்த இது மாறவே மாறாது, அந்த கிரமம் மாறாது. இதுதான் வேத நித்தியத்துவம். பரமபுருஷோபி எம்பெருமான் என்ன பண்றான் தெரியுமா? ஸ்வரூப ஸ்வரூப ஸ்வ ஆராதன தத் பல யாதாத்ம அவபோதி வேதம். பகவானுடைய ரூபத்தை ஸ்வரூபத்தெல்லாம் காமிக்கக்கூடியது, அவனுக்கு அவனுக்கு உரிய ஆராதனம் கர்மாக்கள் அதெல்லாம் சொல்லக்கூடியது, அதனுடைய பலத்தை சொல்லக்கூடியது, அதனுடைய யாதாத்மத்தை தெரிவிக்கக்கூடியது. அவபோதி வேதம் அவனுடைய சுரூபம் என்ன? சுரூப ரூப விபவ ஐஸ்வர்யம் எல்லாம் சொல்றவன், அவைகள் அனைத்தையும் அவனுடைய ஆராதனங்கள் என்ன, அதனுடைய பலன்கள் என்ன, எல்லாத்தையும் யாதாத்மியம் எப்படி இருக்குமோ அப்படியே சொல்லக்கூடிய வேதம். வேதம் பொய்யே சொல்லாது. மாதா பித்ரு சஹசிரேபியோபி வத்சலதரம் சாஸ்திரம் அப்படிங்கிறார் எம்பெருமானார். எத்தனையோ நமக்கு அப்பா அம்மாக்கள் இந்த ஜென்மாக்கள்ல, எத்தனை ஜென்மாக்கள், கோட்டானு கோடி ஜென்மாக்கள், அதுல கோட்டானு கோடி தாயார் தகப்பனார்கள், அவன் அத்தனை பேரும் சேர்ந்து நம்ம கிட்ட எப்படி வாத்சல்யத்தை பொழிவான்? அது அத்தனை அதெல்லாம் காட்டணும் வத்சலதரமா இருக்குமா இந்த சாஸ்திரம்ங்கிறது? அது பொய்யே சொல்லாது. அது நமக்கு பகவானுடைய சுரூபத்தை சொல்லும், சுவாவத்தை சொல்லும், ரூபத்தை சொல்லும், அந்த மாதிரி ஆராதனங்களை சொல்லும், அதனுடைய பலத்தை சொல்லும், எல்லாம் சொல்லும். அவபோதி வேதம் ஸ்வஸ்வரூபவது நித்தியமேவ. பகவானுடைய சுரூபம் எப்படி நித்தியமா ஒரே மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இந்த வேதத்தினுடைய சுரூபம், அதனுடைய அனுபூர்வி ஒரே மாதிரி இருக்கும். நித்தியமேவ பூர்வ அனுபூர்வி விசிஷ்டம். பூர்வ அனுபூரி முன்னாடி என்ன கிரமத்தில் இருந்ததோ அதே மாதிரி ஸ்மிருத்வா ஆவிஷ்கரது, எப்படி இருந்ததோ அப்படியே ஆவிஷ்கரிக்கிறான். அதனால இந்த வேதமானது ஒரே மாதிரி இருக்கு. வேதத்துல சொல்லப்பட்ட சப்தங்கள், அதுல சொல்லப்பட்ட சம்ஸ்தானங்கள் ஆகாரங்கள், அதுல அத்தனையும் சிந்தனை பண்ணி தான் இந்திராஜ் தேவதைகள்லாம் சிருஷ்டிக்கிறார் பெருமாள். அதனால இந்திராஜ் தேவதைகளை எல்லாருக்கும் விக்கிரகம் உண்டு, அதனால ஹவிஷெல்லாம் கொடுத்தா அது வாங்கிக்கும், அதுக்கும் துக்கம், தேவதைகளுக்கெல்லாம் துக்கங்கள்லாம் உண்டு, சம்சார துக்கமும் உண்டு. அதெல்லாம் வந்ததுன்னாக்க அதுல இருந்து தான் மீண்டு வரணும் அப்படின்னு உபாசனம் பண்றதுக்கு அவளுக்கு அதிகாரம். அவளுக்கு அதிகாரம் வந்ததுன்னாக்க அவ என்ன பண்ணுவா? உபாசனத்தை அவ அனுஷ்டிக்கலாம், அனுஷ்டித்து மோட்சத்தை அவ அடையலாம். அதுதான் சொல்றது இங்க. அத தேவாதீனாம் பிரம்ம வித்யாதிகாரே நகசித் விரோத. தேவதைகளுக்கெல்லாம் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு அப்படின்ற விஷயத்துல எந்த ஒரு விரோதமும் இல்லை. மீமாம்சகன் சொல்றதோ, வேற சாஸ்திரக்காரர் சொல்றதோ, யார் எது சொன்னாலும் அது தவறே. நிச்சயமா இவாளுக்கு அதிகாரம் உண்டு, அதிகாரம் உண்டுன்றதுனால இவா உபாசனத்தை அனுஷ்டிக்கலாம். உபாசனத்தை அனுஷ்டிச்சு இவா எல்லாத்தையும் நமக்கு எப்படி உபாசனத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டோ, மோட்சத்தடையத்துக்கு நமக்கு எப்படி அதிகாரம் உண்டோ, அந்த மாதிரி தேவதைகளுக்கும் உண்டு. அவனும் மோட்சத்தை அடைவா அப்படின்றத அஞ்சு சூத்திரங்கள்னாலே இந்த தேவதாதிகரணத்தினால சாதிக்கிறார். ஆக தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டா இல்லையான்னு பிரசங்கமா ஆரம்பிச்சு, தேவதைகளுக்கு அதிகாரம் இல்லைன்னு பூர்வபக்ஷம் வரை அதை கண்டிச்சு தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டு சாதிக்கிறார். அந்த மாதிரி பிரசங்கமா பிரசக்தான பிரசக்தமாக தேவதைகளுக்கு விக்கிரகம் இருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடிய வேதம் உண்டா இல்லையா, அந்த வேதம் பிரமாணமா இல்லையா, வேதம் அபௌருஷேயமா பௌருஷேயமா, அதாவது புருஷனால பண்ணப்பட்டதா
அல்லது எழுதாக்கிறதையாவது அதுக்கு நிச்சயத்துவம் உண்டா இல்லையா, அதுக்கெல்லாம் எப்படி பிரமாண்யம், நிச்சயத்துவம் எப்படிப்பட்டது, இது நீதி சாஸ்திரக்காரர்களுக்கும் நம்ம சாஸ்திரக்காரர் வேதாந்தத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி அத்தியுதமாக எம்பெருமானார் ரொம்ப விளக்கி சொல்றக்க. சுதப்பிரகாசிகையில ரொம்ப அபூர்வ விஷயங்கள்லாம் விசாரம் பண்ணி சாதிச்சிருக்க. அத மாதிரி சுவாமி தேசிகன் 6 ஸ்லோகம் அதிகரண சாரில் சாதிச்சிருக்கிறது. இப்படி அற்புதமான விஷயங்கள் அடைக்கிற தேவதாதிகரணம் முடிஞ்சது. அஸ்வத் குருபரம்பராயே நமஹா.